எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஒன்னன் வள்ளி கேப்டன் மட்டும்தான். அதே மாதிரி இன்றைக்கி அவருடைய 100வது நாள் நினைவு நாள். இன்றைக்கும் கட்டுக்கிடங்காத கூட்டம் அவரை பார்க்க அவரை கும்பிட்டு போக வந்திருக்காங்க. அதில் நாங்களும் ஒரு ரசிகனாக வந்து எங்கள் குடும்பத்தோடு இன்றைக்கி தம்பதியினர் புதுப்போன தம்பதியினர் வந்து திருமணமானதுக்கப்புறம் குலசாமிக்கு அப்புறம் திரும்ப நாங்கள் வந்து பார்க்குற முதல் சாமி கேப்டன் அவர்கள். ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்த அன்னியாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இடத்துக்கு நாங்கள் வரணும் ஏற்கனவே அன்னியாட்ட சொல்லியிருந்தோம். அவங்களுடைய வேலைப்பாடு இடையில கூட பிரச்சாரம் அது எதுவும் மீட்டிங் போகிறதா கூட இந்த தேதியில் வாங்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோடு வந்து எங்களுடைய குலசாமின்ற மாதிரி கேப்டன் அவர்கள் வந்து தரிசித்த தருணம் வந்து மறக்க முடியாத மகிழ்வான தருணம். கேப்டன் அவர்களுடைய ஆசையோடு அன்னியாருடைய ஆசையோடு இந்த தம்பதியினர் பல்லாண்டு வாழ்வாங்க. எங்கள் சார்பாக கேப்டனுடைய ஆசை எப்போவுமே இருக்கும். ஏன்னா அவங்க கொடுத்த கிட்டு பக்கத்திலே இருக்கிற போட்டோட்டை எப்போயுமே ஒரு பிளஸிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நன்றி. இந்த இடத்துக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அற்புதமான தருணம். தேங்க்யூ. பத்திரிகை கொடுத்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து பிரேமலதா அம்மா வந்து எங்களுக்கு நிறைய அறிவுரை கொடுத்துருந்தாங்க. அதுமாதிரி ரெண்டு அண்ணன்களும் பிரபாகரனாகவும் அம்மா வந்து உடம்புடியாமல் இருக்கிறப்ப நிறைய அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்றாலும் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆதரவு கொடுக்கறதுக்கு வேறு யாருமே கிடைக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தா எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நாங்கள் எப்பயும் நினச்சிருக்கேன் எங்கள் கேப்டன் குடும்பத்துக்கு. அன்றைக்கி பத்திரிகைக்கு அப்புறம் நேரடியாக வந்து இங்கே வந்து ஆசை பெறணும்னு ஆசைப்பட்டோம். அதே மாதிரி தான் கோயில் வழிபாட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி எங்களோட திரையுலக கடவுள், ஏழை மக்களின் கடவுள், வாழ்ந்த கர்ணன் எங்கள் ஐயா விஜயகாந்த் அவர்களை வந்து ஆசைப்பட்டது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை ஊடகங்களுக்கு அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி. இதே இடத்துல படைத்தலைவன் கேப்டனோட ஆசையோடு தொடங்கணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து கேப்டனோட 100வது நாள். அதே நேரத்தில் எங்கள் ஹீரோட எங்களோட படைத்தலைவனுக்கு இது வந்து இன்னையோட பர்த்டே. அதுக்கு உங்களுக்காக படைத்தலைவனோட கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணி பார்த்தோம். கேப்டனோட ஆசையோடு இந்த படம் கூடிய வரையில் தேட்டருக்கு வரப்போகுது. இதே சப்போர்ட்டை நீங்கள் தேட்டர்லேயும் கொடுத்து இந்த படத்தை மாபெரும் வெற்றி படமாக மாற்றணும்னு கேட்டு உங்கள் மீடியா முன்னாடி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் விஷஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த பர்த்டே வந்து என் டீம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஆக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு பர்த்டே வீடியோ பண்ணி எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ என் டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா மூலியமாக விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் டேரக்டர் சொன்ன மாதிரி படம் வந்து தியேட்டரில் வரும். எல்லாரும் போய் தியேட்டர்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள் படத்தை பார்த்து. என் பர்த்டே விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் முடிச்சிடுறேங்க, முடிச்சு ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு கமிட் ஆகிட்டு தான் இருக்கேன், பேசிட்டு தான் இருக்கேன். நான் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்பல. அடுத்த அடுத்த நியூஸ் வரும், உங்களுக்கே தெரியும். ஒரு லாரன்ஸ் மாஸ்டர் வந்து உங்க படத்துல ஒன்னு வந்து ஆக்சிடென்ட்னு சொல்லி ஒரு பேசிட்டாங்க. அது போட்டோவே ரிலீஸ் போட்டோ ஆபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கான வொர்க் போயிட்டு இருக்கு, அத முடிச்சிட்டோமா முடிஞ்சிச்சு. அண்ணன் பாலிடிக்ஸ்ல இருக்காங்க, அப்பாவோட ஒரு இது வந்து அண்ணன் எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு இதை நான் எடுத்துக்கிட்டேன். சோ நான் இப்போதைக்கு நான் சினிமால நான் கான்சென்ட்ரேட் பண்றேன், அண்ணன் பாலிடிக்ஸ்ல. நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ.